Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரின் உயிரானவர்களே, இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை ஆரம்பிக்கிறேன். வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு நன்றிகள் சொல்லுங்க, இயற்கைக்கு நன்றிகள் சொல்லுங்க, உங்க பெத்தவங்களுக்கு நன்றிகளை சொல்லுங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம்னு நினைச்சு பெரியவங்களை பார்த்தா அவங்க மேலே மரியாதை வையுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்னா நாம் செஞ்ச பாவத்துக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பரிகாரம். நாம் நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, ஒரு சில விஷயங்களும் நாம் மனப்பூர்வமாக செய்யணும். அதை நம்ம கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். கடவுளை திருப்திப்படுத்துறது தான் என்னுடைய லட்சியம். அந்த லட்சியத்தின்படி நீங்க வாழுங்க, உங்க லட்சியம் ஆட்டோமேட்டிக்கலி நிறைவேறிடும். இதை தாண்டின சக்தி எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. கடவுளை திருப்திப்படுத்தாம வெறும் கோயிலுக்கு போறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம், எடுத்த உடனே கண்ணை மூடிக்கிட்டு மொபைல தேடுவோம். மொபைலில் தன்னோட என்ன பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் பார்ப்போம், யார் யார் என்னென்ன பாட்டு வச்சுருக்காங்க, யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இது நமக்கு தேவையே இல்லை. அப்படி தேவையாக இருந்தாலும் அதிகாலை நேரத்தில் நமக்கு தேவையே இல்லை. அதிகாலை எழுந்து சாயப்பாவை தேடணும். நீங்கள் 4 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, ஒரு பேச்சுக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா நேராக போய் சாயப்பாவோட ரூமுக்கு போயிட்டு அவரோட இடத்துக்கு போயிட்டு இந்த நாளை நல்லபடியாக கொடுத்துருக்கே சாயப்பா நன்றின்னு சொல்லி அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வானத்தை பார்த்து, கடவுளே எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இதெல்லாம் செய்யணும். நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில் நன்றி உணர்வோடு வாழ்வாங்க. புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படி வாழ மாட்டாங்க. புலம்பல்கள் மேலும் புலம்பல்களை அதிகரிக்கும். நன்றிகள் வந்து புலம்பல்களை அதிகரிக்காது, ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். எத்தனை பேருக்கு ஆரோக்கியமாக வாழணும் ஆசை இருக்குது, பட் இல்லை. ஏன்னா தொடர் புலம்பல்கள். ஆனால் நம்ம நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இப்போது அன்பே சாயில் புலம்பல்களை ஓரளவுக்கு நாம் குறைச்சிட்டோம். இதுதான் நான் எதிர்பார்த்தது. வாழ்க்கையோட முதப்படி இந்த படி தான். இந்த படியை கடந்தாதான் அடுத்த படி ஏற முடியும். ஸோ நிறைய சைராம்ஸ் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணும்போதோ இல்லை கமெண்ட் பண்ணும்போதோ ரொம்ப தெளிவாக இருக்காங்க, உடம்புனா வேலைக்கு ஆகாது, வேலைக்கு என்ன ஆகுதோ அதை மட்டும் செய்வோம். ஸோ புலம்பல்கள் ஓடி போயிடுச்சு, நம்பிக்கை பெருக்கிடுச்சு. புலம்பல்கள் இருந்துச்சுன்னா நம்பிக்கை பெருகாது, நம்பிக்கை குறையும். நம்பிக்கை குறைஞ்சி 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 என்ன ஆகும், ஜீரோவில் வந்துடும். ஜீரோவுக்கு கீழே போகிறது -1, -2, -3 அந்த இடத்துல அவநம்பிக்கை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே போகும். நம்ம பிறக்கும்போது வெறும் கையில் வந்தோம், ஒன்றும் கொண்டு போகலை, கொண்டு எடுத்துகிட்டு போகவும் முடியல. ஆனால் வாழ்வுக்கும்
கடைசி பரி இடத்துக்கும் இருக்கக்கூடிய கேப்பில் நடக்கிறோம் பார்த்தீங்களா, பொறுப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப்பில் நடக்கிறது தானே வாழ்க்கை. பெரிய தத்துவம்லாம் நான் பேசலை, என்ன ப்ராக்டிக்கலோ அதை மட்டும்தான் பேசுகிறேன். அதை ஏன் நம்மளால் சரியாக வாழ முடியாது? கடவுள் இருக்காரு, நல்ல மனுஷங்க இருக்காங்க, நல்ல அம்மா அப்பா இருக்காங்க, நல்ல அண்ணன் தம்பி இருக்காங்க, நல்ல லைஃப் பார்ட்னர் இருக்காங்க, நல்ல குழந்தைங்க இருக்காங்க. ஏன் உங்கள் கண்ணுக்கு மட்டும் தப்பு தப்பு தான் தெரியுது, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா தப்பான மனிதர்கள் அப்படி இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கு, ஆனால் எல்லாமே நிறைவேற முடியாது. என்ன இருக்குதோ அதை பெஸ்ட்டாக கொண்டு வர்றது தான் நம்ம வேலை திட்டம். கடவுள் உங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிற்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாதான் அவரால் செய்ய முடியும். இல்லை நான் செய்ய மாட்டேன், நான் எதிர்பார்த்த மாதிரி தான் வாழுவேன் அப்படின்னா, உறவை காத்த கிளி மாதிரி வைதேகி காத்திருந்தால் மாதிரி காத்துக்கிட்டே இருக்கணும். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அப்படின்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு, இருக்கிற அத்தனை தத்துவ பாடல்களும் பாடிக்கிட்டு நம்ம சோகத்தோடு சந்தோஷமாக இருக்கலாம். சோகத்தில் சந்தோஷம் சொல்லுவாங்க சில பேர், சோகமாக இருக்கிறது எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குது. நீங்கள் இருங்க சாமி இருங்க, காலம் கடந்துக்கிட்டே இருக்குது, இந்த காலத்தை பிடிக்க முடியாது. நான் அடிக்கடி யோசிப்பேன், நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா நாளை நேரத்தை? பயன்படுத்தலை. பயன்படுத்தாத நேரத்தை பார்த்து பின்னாடி பார்க்கும்போது பயமாக இருக்கு, இவ்வளவு நிமிஷத்தை இவ்வளோ நொடிய நம்ம பயன்படுத்தலை. எவ்வளோ நொடிகள், ஒரு 10 நிமிஷத்தை நம்ம சரியாக பயன்படுத்த முடியல. இதில் மெடிடேஷன், ஒரு 10 நிமிஷத்தை நம்ம சரியாக பயன்படுத்த முடியல. இதில் மூச்சை கவனிக்கிறதில்ல, அதெல்லாம் எதுக்கு கவனிக்கணும்? எனக்கு மற்றவங்களை கவனிக்கிறதுல நேரம் போகுது, நான் எப்படி என்னை கவனிப்பேன்? மற்றவங்களை கவனிக்கிறதால வாழ்க்கையில் எந்த ஒரு வளத்தையும் பெறப்போவது இல்லை. உங்களை கவனிச்சாதான் வாழ்க்கையில் அத்தனை வளமும் பெருகும். உங்களை கவனிக்கணும் அப்படின்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்களை கவனிக்கக்கூடாது. உங்களுடைய ஸ்கில்டு, உங்கள் திறமை, உங்கள் பொறுமை, உங்கள் நம்பிக்கை அத்தனையும் கவனிக்கணும். எது எதெல்லாம் குறைஞ்சிருக்குதோ அதெல்லாம் அதிகரிக்கணும். அப்போது நாட்களை எப்படி பயன்படுத்தணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் எப்படிப்பட்ட நாட்களை பயன்படுத்த போகிறோன்ற ஒரு விஷயம் தெரியும். பயன்படுத்த ஆரம்பிக்க ஆரம்பிக்க தான் என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயமும் தெரியும். இது தெரிஞ்சிடுச்சு உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பிடிக்க யாராலிக முடியாது. ஒரு பூமரங் வெற்றி, உங்களுக்கு மட்டும் வெற்றிகள் கொட்டி 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 கிடக்கும். ஏன்னா வாழ்க்கையோட ஆழத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. எந்த ஒரு ஆழத்தையும் அளக்க முடியாது, பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய பேர் அந்த ஆழத்தை கூட பார்க்கலன்னும். அதனால் உறுதியாக நம்புங்க, நாட்கள் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்வதற்கான நாட்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை? கடவுளுக்கு பிடிச்சமான சிறப்பான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும், கடவுளை திருப்திப்படுத்தணும், நாம் சந்தோஷமாக வாழ்வோன்னு சொல்லி, இன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் இது மாதிரி முக்கியமான விசேஷங்களுக்காக கொண்டாடுறீங்களோ அத்தனை பேருக்கும் சாய்ப்பாட்டை பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. Hey.
சாயிரா.